නෑ තව කට්ටියක් එන්නවා. ඉතින් ඇත්ත වශයෙන්ම මෙතන මේ ඒ අය ඇත්ත වශයෙන්ම දැන් ආපු කට්ටිය ඇමතිකම් බලාගෙනම නෙමෙයි යාවේ. ඒ අය ආවේ දේශපාලන ගමනකට. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலிருந்து அரசாங்கத்தில் இணைய இன்னும் ஒரு தரப்பினர் வருகை தர உள்ளனர். தற்போது எமது அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டவர்களும் அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்து இணைந்து கொள்ளவில்லை. எம்முடன் இணைந்து அரசியல் பயணத்தை தொடர்வதற்காகவே அவர்கள் வந்தார்கள். இவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்குவது குறித்து இதுவரை தீர்மானிக்கவில்லை. எவ்வாறாயினும் தற்போது நாட்டு மக்களுக்கு அரசியலமைப்பு தொடர்பில் சிறந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களினால் ஒருமுறையேனும் அரசியலமைப்பை மக்கள் வாசித்திருப்பார்கள். இவ்வாறான நிலையில் அமைச்சுக்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பது பிரதமருக்குரிய கட்டுப்பாடு என்றும் அதனை இறுதி செய்யும் கடமை ஜனாதிபதிக்குரியது என்றும் மக்கள் அறிந்திருப்பார்கள். இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்துதான் சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்குவது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வார்கள். அத்தோடு இன்று சுயாதீன ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. நிறைவேற்று அதிகாரிக்கு கூட இவற்றில் தலையிடும் அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவாக்கம், நீதி மற்றும் நிறைவேற்றுத்துறைக்கு சமமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எமது அரசாங்கம் உறுதியான பயணத்தை எதிர்காலத்திலும் மேற்கொள்ளும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரை மக்கள் எதிர்பாராத சலுகைகளை வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம். மேலும் இன்று நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கின்றார். மைந்த தரப்பினர் வேறு கட்சிக்கு சென்றுள்ளமையினால் அவர்களுக்கான சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை தானாகவே ரத்து செய்யப்படும். இது தொடர்பில் நீதிமன்றை கூட நாட வேண்டிய தேவை கிடையாது. எனவே சபாநாயகர் தான் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை எடுக்க வேண்டும். அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற எம்ஐ போன்ற ஒரு கட்சி தெற்கு கட்சி ஒன்றுடன் இணைந்து செயற்படுவதை முக்கியமான ஒன்றாக கருத வேண்டும். அவர்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான ஒரு கொள்கையில் இருக்கவில்லை. தற்போது அவ்வாறு இல்லை. நாடாளுமன்றில் அவர்கள் முழுமையான நாட்டின் அரசமைப்பை பாதுகாத்தார்கள். நாட்டின் ஐக்கியத்துக்கு இது முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகின்றது. இவ்வாறான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாட்டை நாம் முழுமையாக வரவேற்கின்றோம். ஆதவணி பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெருமதி மிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல எல்இடி தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10 திகதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிர்ஷ்டசாலியாக மாறிடுங்கள்.